பைட் ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஹைல மீன் தான் இன்றைக்கி நம்ம பைட்டுக்கு எடுத்துன்னு வந்திருக்கோம். இங்கே ஊரிக்கு வந்து ஃபிஷிங் வந்திருந்தோம். சரியான மலை குருவல சரியான சைஸ்ப்பா. பொறுமையா பொறுமையா கலர் பாருங்க, என்ன கலரில் இருக்கு. இன்னைக்கு இப்படியே தான் வீட்டுக்கு போகணும், க்ளீன் பண்ணி சாப்பிட போகிறோம். நல்ல மீன் ஊர்னதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு? கைஸ், நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக லூர் ட்ரை பண்ணோம், எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைட் ஃபிஷிங் பண்ண போகிறோம். மூணையும் நாலையும் போட்டுட்டு 9 நம்பர் ஹூக்கில் வந்து பைட் கட் பண்ணி போட போகிறோம். ஐல மீன் தான் இன்றைக்கி நம்ம பைட்டுக்கு எடுத்துன்னு வந்திருக்கோம். பைட்டு போட்டு வெயிட் பண்ணுறாங்க, என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம விஜய் ப்ரோவும் வந்து பார்த்திங்கன்னா பைட் செட்டப் வந்து மாற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் வந்து ரிக்கு வந்து ரெடி பண்ணுறாரு. ரெண்டு பேரும் வந்து பைட் காஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்கு கேச்சஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். என்ன கல்லுல போயிச்சா? வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. செப்புளி பார்த்து ஊக்கு மாட்டிக்க போகுது. கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊரிக்கு வந்து ஃபிஷிங் வந்திருந்தோம். சரியான மழை, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செம்ம மழை பெய்யுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபிஷிங் பண்ணலாம். இந்த இடத்துல சுசியனை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஜரோமோ விஜயம் வந்து பைட் ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் மேலே வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பாறை மீன் பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மீன் வந்து ஊக்காயிருக்கு, அது என்ன மீனுன்னு பார்க்கலாம். பொறுமையா பொறுமையாடு பொறுமையிடு. வந்துச்சா? கழுவுல போயிச்சா? இரு அப்படியே பிடிச்சிட்டாரு, வெளியே வந்துடும், அப்படியே பிடிச்சிட்டாரு. வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. சுத்து பொறுமையா 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 பொறுமையா. சுஜியண்ணா நீங்க கொஞ்சம் இப்படி வந்துருங்க. இல்ல இருங்க இருங்க இருங்க, நான் வந்துடுறேன். கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிட்டு தான் வந்துடும். அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சிட்டு வந்துடும். இழுத்துறாத. வந்துடும் வந்துடும், நீ அப்படியே பிடிச்சிட்டு இழுத்துறாத இழுத்துறாத. லைன் மெலிஸ் லைனு குரூப்பரா? என்ன மீன்?
பொறுமையா பொறுமையா பார்த்து என்ன வச்சிருக்கீங்களா? குரங்கும் மிருகம் எழுந்து விடட்டும், தொடங்கும் கலகம் குடிந்து விடட்டும், பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும், தோள்கள் திமிரட்டும், குடி திமிதகம் கொழுந்து விடட்டும், தெரிக்கும் திசைகள் பொறுமையா எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களான்னு பார்த்துட்டு மறைந்து விடட்டும். லீடர் லைன் பக்கத்துல தான் இருக்குது, எடுத்துடலாம். ஆமா பாத்து கால் வழுக்க போதே. குரூப்பர் குரூப்பர் குருவல சரியான சைஸ்ப்பா. பொறுமையா பொறுமையா அப்படியே எழுத்துனுவாங்க, அப்படியே எழுத்துனுவாங்க. பொறுமையா பொறுமையாவே எடுத்துடுவாங்க, பதட்டப்படாம எடுத்துடுவாங்க. ஓகே சரியான சைஸ்னா கிட்ட கிட்ட எடுத்துடுவா, கிட்ட எடுத்துடுவா. வா 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 பொறுமையா பொறுமையா வா, கல்லு கல்லு கால வச்சு பொறுமையா வா. ஏ பாத்து 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 பாசியா இருக்கு சொல்ற நானு. நூல் பேலன்ஸ்ல எதுக்கு யாருக்கணும் அது மீன் சரியான சைஸ் நல்ல சைஸ் சேரமா சீர் மூணு கிலோ இருக்கும்ல? இல்ல இல்ல ரெண்டரை கிலோ இருக்கும். ரெண்டரை கிலோ இருக்குமா? இருக்கும்பா. மூணு கிலோ தாராளமா இருக்கும். மூணு கிலோ இருக்கும். மூணு கிலோ இருக்கும் தாராளமா இருக்கும். மூணு கிலோ இருக்கும் தாராளமா இருக்கும். சரியான மீன் பாருங்க, பைட்ல தான் இன்னைக்கு மீன் செப்பிலி. இது குட்டியா தெரியுது பக்கத்துல. எவ்வளவு பெருசு இருக்குது பாரு. இது வெளியேறாமேனா? வெளியெடுத்து தண்ணிக்குல விட்டா வேணா வேணா வா. அங்கேயே வச்சு அங்கேயே வச்சு நரம்பு வெளியேறான். இல்ல அதை எடுக்க முடியாது, அதை எடுக்க முடியாது. கட் பண்ணி அவன் தான் கட் பண்ணிடலாம். கலர் பாருங்க என்ன கலர்ல இருக்கு. சிரமா சீர் அடிச்சு வச்சு இறைய வச்சுல. எப்படி நீங்க எப்ப மாத்தியா? இல்ல நான் அதுல தான் மாட்டி வச்சிருந்தேன். நீ இழுத்து அவ்வளவு மாட்டி வச்சிருந்த இல்லை அது கரைக்கு வந்தோம். இப்போ லாங் கழிச்சு எடுத்தீங்களா? அவ்வளோ தூரம் வச்சிருச்சுங்க கைஸ். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராடு ஹோல்டர் இது தான். இங்கே தான் நம்ம ராடு வைக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் ரீலில் கொஞ்சம் டைட்டு கம்மியாக விடா. இல்லை இப்போ தான் பேக்கு எப்பயுமே இதை மறந்துடாமல் செக் பண்ணு. இந்த டைட்டில் அடிச்சதுன்னா உடச்சிக்கோ. அதான் கண்டிப்பாக கைஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரிக்கு வந்து விசிட் பண்ணலாம் சொல்லி வந்துருந்தோம். பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மீனுக்கு மசாலா போட்டாச்சு. நல்லா மீனில் ஊறினதுக்கப்புறமா பொறிச்சு சாப்பிட வேண்டியதான். பேசுறதா கரெக்டாக வரும்டா.
இந்த உள்ள தள்ளி உள்ள ஒன்று மட்டும் வெளியே நிற்கிது. அது பாதி இடம் தள்ளுங்க, இடம் இல்லை அதுக்கு தான் நிற்கு, இடம் நடந்துக்கிறது அதையும் சேர்த்து எடுத்துரு. ஃப்ரெஷ்ஷான மீன் பிடிச்சி அப்போவே க்ளீன் பண்ணி அப்போவே சாப்பிட்றோம். எப்படின்னா இருக்கு சூடா, எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. இன்னொரு இலையில மேலே முடிஞ்சு